இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய இந்த ரெண்டு வருஷம் ஆட்சியை எப்படி பார்க்க? ஒரு நல்ல கவர்மெண்ட்டாக வந்திருக்க வேண்டியது, ஒரு சூப்பர் கவர்மெண்ட்டாக வந்திருக்க வேண்டியது, அவர்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை. இங்கே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. திரு மா சுப்ரமணியம் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு, திரு தங்கம் தென்னரசு ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு, இன்னும் நிறைய மந்திரிகள் இருக்காங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க, சத்தம் காட்டாமல் இருக்கிறாங்க, அவமான வேலையை பார்த்துருக்காங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓவராலாக பார்த்தா ஒழுங்காக போயிட்டுருக்கு, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். பிடிஆர்னுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க ஃபினான்ஷியலாக? நான் வந்து என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவருடைய செயல்பாடு அற்புதமானது. இது எனக்கே நாலு பேர் திட்ட ஆரம்பிச்சாங்க, நீ வந்து இன்னும் அவரெல்லாம் முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு பர்சன் பை பர்சனாக சொல்லலை, எனக்கு எந்த தயக்கம் கூட. திரு சேகர்பாபுடைய செயல்பாடே சூப்பராக இருக்கும் ஒரு மந்திரியா, ஆனால் அறநிலையத்துறைங்கிறது கோயிலுக்குள்ள தலையிடுறது வந்து ஏற்கவே முடியாது. அதிமுக வந்து தாய் கழகமான திமுகவில் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பூர் துரைசாமி சொல்லியிருக்கிறார். வைகோ மாதிரி வந்து ஒரு கடும் உழைப்பாளியும், அவருடைய உழைப்பையும் நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் சுரண்டியது போல ஒரு அரசியல் சுரண்டல் உலகத்தில் நீங்க பார்க்க முடியும். ரவிக்குமார் எம்பி இருக்கார் தெரியுமா, எந்த கட்சியில்? விடுதலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அவர் நான் திமுக தெரியுமா உங்களுக்கு? கோர்ட்ல வந்து அப்டேட் பண்ணிக்கார், நான் திமுக காரன். வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது உனக்கு என்ன துறை வேணும்னு கேட்டேன், உள்துறை வரைக்கும் கொடுக்க தயாராக இருந்தார், என்ன துறையினர் வாங்கிக்கன்னு சொல்லி சொன்னார். அவர் கெஞ்சினார், அவர் சொன்னதான் புள்ள மாதிரி நடத்தினார். இன்னைக்கு வரைக்கும் நீங்க வைகோட்டு கேளுங்க, வாஜ்பாய் பத்தி பேசினா கண்ணீர் ஊற்று, அவ்வளவு பிரச்சனை. ஆனா தனக்கு வாங்காம மற்றவர்கள் வாங்கி கொடுத்தார், தான் போட்டியிடாம சிப்பிப்பார் ரவிச்சந்திரன் ஒருத்தர் போட்டியிட்டார், அப்படி பண்ணார் அவர். வந்து நான் 2011 இருக்கும்போது நான் ஒரு தலைப்பு போட்டேன், தவறான முடிவுகளை எடுக்கும் சரியான மனிதர் வைகோ. நீங்க என்னைக்கு வேணா நினைக்கிறீங்க? பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் ட்ரிபிள் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங். பெண்களுக்கு ஏற்படும் ஒழுங்கற்ற மாதவிடாய், சினைப்பை, முட்டை வளர்ச்சி பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் கோட் 111 ஃபார் டீடைல்ஸ் விசிட் SAEC.AC.IN. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய இந்த ரெண்டு வருஷம் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல கவர்மெண்ட்டாக வந்திருக்க வேண்டியது, ஒரு சூப்பர் கவர்மெண்ட்டாக வந்திருக்க வேண்டியது, அவர்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை. நம்ம இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜி ஸ்கொயர் ரைடாக இருக்கட்டும், பிடிஆர்னுடைய ஆடியோ, 12 மணி நேர மசோதா, மதுபானங்கள் தொடர்பான விஷயம், இந்த நாலு மட்டுமே வச்சுட்டு டிஎம்கே கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? டிஎம்கே கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்ல எதிர்பார்ப்பு அளவுக்கு இல்லைன்னு நான் சொல்லுறேன். அவங்க மேலே எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தவுடனே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு வாராது வந்த மாமணி போல் ஒரு ஆட்சி கிடைச்சது, அவர் முதலமைச்சராகவே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க, அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். அப்போ ஓகே, அப்போ ஒரு லைஃப் டைம் ஆப்போ சொல்லி நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பாக இருந்தது. டிஜிபியாக வந்து சைலேந்திர பாபு போகிறார், ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஆஃபீஸர், ஒரு சூப்பர் நல்ல பேர் வாங்கின ஆஃபீஸர், ஓ சூப்பர். அதே மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவராக இருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக இருந்து மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸராக திரு இறையன்பு கொண்டு போகிறாங்க. அப்போ ஓகே, அப்போ ஆஃபீஸர் செலெக்ஷன்லேயே ஒரு ஐடியா தெரியுது, அப்போ அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கீழே வந்து பார்த்தா அப்படி இல்லையே, நம்ம வந்து பட்டியலினத்தவர்கள் கொல்லப்படுறதா இருக்கட்டும், ஜாதிய வன்கொடுமை நடக்கிறதா இருக்கட்டும், வேங்கவையில் எப்போ நடந்துச்சு, திருநெல்வேலியில் வந்து குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்க மாட்டேங்கிறது எப்போ நடந்துச்சு, இதுவே ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, நம்ம வந்து கள்ளக்குறிச்சி கலவரம் எங்கே நடந்துச்சு, நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா இல்லையா, இப்போ எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அப்போ இதற்கு பின்னாடி என்னங்கிற யோசனை வருதுல்ல, அதுதானே ஒரு கேள்வி. அது நான் சொல்ல திரு திருமாவளவர்களே சொல்கிறார், இந்த விஷயங்களை பூரா அவரே சொல்லியிருக்கிறார் இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சியில் பூரா சொல்லியிருக்காங்களா இல்லையா, அப்போ அதுதான் யோசிக்க. அப்போ வந்து இன்னும் பெரிய அளவில் தொட்டிருக்க வேண்டிய விஷயம், இங்கே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. திரு மா சுப்ரமணியம் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு, திரு தங்கம் தென்னரசு ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு, இன்னும் நிறைய மந்திரிகள் இருக்காங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க, சத்தம் காட்டாமல் இருக்கிறாங்க, அவமான வேலையை பார்த்துருக்காங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓவராலாக பார்த்தா ஒழுங்காக போயிட்டுருக்கு, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். ஆனால் இவர்கள் ஏற்படுத்தியிருந்த எதிர்பார்ப்பு வேறு, அந்த இடத்துல இல்லை. ஒரு நல்ல கவர்மெண்ட்டுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல நகரில் பிடிஆர்னுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க ஃபினான்ஷியலாக? ஏன்னா நான் வந்து என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவருடைய செயல்பாடு அற்புதமானது. இது எனக்கே நாலு பேர் திட்ட ஆரம்பிச்சாங்க, நீ வந்து இன்னும் அவரெல்லாம் முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, எனக்கு நான் ஒவ்வொரு பர்சன் பை பர்சனாக சொல்லலை, எனக்கு எந்த தயக்கம் கிடையாது. திரு சேகர்பாபுடைய செயல்பாடே சூப்பராக இருக்கும் ஒரு மந்திரியா, ஆனால் அறநிலையத்துறைங்கிறது கோயிலுக்குள்ள தலையிடுறது வந்து ஏற்கவே முடியாது. அதில் வந்து இவர் எக்ஸ்ட்ராடினரியாக பாஞ்சு தலையிடுறார், அதனால ஜீர்ணிக்க முடியல. சட்ட விரோதம், சாசன விரோதம், அரசு இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துக்கே விரோதமாக அவர் செயல்படுறார். ஆனால் ஒரு மினிஸ்டராக அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, அவர் 100 ரூபா ஆட்டை போட்டான்னு சொல்ல முடியாது, நீங்கள் கோயிலேருந்து ஒரு 100 ரூபா திருட்டான்னு அவர் சொல்ல முடியாது. அவர் வந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் நினைக்கிறார், அந்த மைண்டில் இருக்கிற தாட் ரொம்ப தப்பானது. கோயிலில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட் இன்ஸ்டியூஷன் தான் அறநிலையத்துறை. அவர் நினைக்கிறார் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்னு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரு தவறான தகவலை சொல்கிறார். அறநிலையத்துறை கட்டிச்சா ஒரு கோயில், ஒரு கோயில் அறநிலையத்தை கட்டின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் பர்சனலாக அவர் கோயிலேருந்து ஒரு பைசா திருடலை என்னால் சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த 2 வருஷத்தில் அறநிலையத்துறை அமைச்சரானதுலேருந்து அவர் ஒரு 100 ரூபா கோயிலேருந்து ஆட்டை போட்டார்னு நான் சொல்ல மாட்டேன் மனசாட்சி போதும். ஆனால் அவருடைய செயல்பாடு, அவருடைய புரிதல் அபோட் அறநிலையத்துறை ரொம்ப தப்பாக இருக்கு, ரொம்ப தப்பாக, ரொம்ப டேஞ்சராக இருக்கு. இன்னைக்கு வருது ஆட்டை போடல, நாளைக்கு வரக்கூடிய ஒருத்தது ஏன் கோயில் நினைச்சு அவர் ஆட்டை போட ஆரம்பிச்சாருன்னா பெரிய விபரீதம். அதனால தான் இது கோயிலுங்கிறது அரசாங்கத்துடைய சொத்து கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, சட்டம் சொல்லியிருக்கு, நீதிமன்றம் 10 முறை சொல்லியிருக்கு. அகைன் பிடிஆர் பள்ளியில் தான் ரொம்ப பிரமாதமான ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கார், 60,000-65,000 கோடி ரூபா இருந்து ஷார்ட்டேஜை வந்து 30,000 கோடி ரூபா குறைச்சிருக்கிறார்.
நீங்கள் வந்து சைக்கிள் கொடுக்கல, லேப்டாப் கொடுக்கல, தாலி தங்க கொடுக்கல, 100 விஷயங்கள் சொன்னால் கூட பல இடங்களில் ரோடு போடலை, பல இடங்களில் ஃபண்ட் ரைஸ் அலாட் பண்ணல, நிறைய விஷயங்கள் அலாட் பண்ண பண்ணால் திரும்பி போயிருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணால் கூட முதல் பெரிய ப்ராப்ளம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னவாக இருக்குன்னா பெரும் கடன். அந்த கடனை குறைக்கிறதுக்கான முயற்சியை ரொம்ப பிரமாணிச்சிருக்காரு. வட்டியை திருப்பி கொடுத்தல், கடனை குறைவாக வாங்குதல், தேவையற்ற செலவுகளை தவிர்த்தல், பற்றாக்குறையை குறைத்தல், ரொம்ப பிரமாதமாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப பிரமாதமான வருவது. ஒட்டுமொத்தமாக இப்போ அமைச்சரவைகள் ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம அமைச்சரை கூட்டம் நம்ம பேசி அதெல்லாம் முழுக்க முதலமைச்சருடைய பிறகு அதெல்லாம் நம்ம வந்து அமைச்சரவை மாற்றணும்னு சொல்கிற அளவுக்குலாம் நான் வந்து கால் மேலே கால் போட்டு நான் வந்து திரைப்பட விமர்சனம் பண்ணல. அதெல்லாம் தேவையில்லாத வேலை, என்னுடைய வேலையும் கிடையாது. அமைச்சரவை மாற்றினாங்கன்னா மாற்றப்பட்டால் யார் நான் சொல்வேன். நல்லவங்களை மாற்றிருக்காங்க, கெட்டவங்களை மாற்றிட்டாங்க, தப்பான முடிவு எடுத்துட்டாங்க, சரியான முடிவு. ஐ கேன் கமெண்ட் ஆன் தட், ஐ கேனாட் ரெக்கமெண்ட், தட்ஸ் நாட் மை ஜாப். அது வந்து என்னுடைய அவர் அது முழுக்க முழுக்க சட்டம், இட்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரெரோகேட்டிவ்னு சொல்லு, முதலமைச்சருடைய விருப்புரிமைன்னு சொல்லு. அந்த கவர்னரோட தலையிட முடியாது. உதயநிதி ஸ்டாலின் வந்து அமைச்சரானார், யாருக்காக கேள்வி? இந்த கவர்னர் வந்து குறுக்க குறுக்க போறாருன்னு சொன்னவன் உதயநிதி ஸ்டாலின் வந்துருக்கும்போது நீங்கள் திருப்பி அனுப்பினாரா என்ன, யோசிங்கன்னு சொன்னாரா? அப்புறம் அவருக்கு தெரியும் சட்டம். அவர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக்கும் போதே அவர் வந்து எதுவும் பயன்படுத்தவே இல்லை, எதுவும் சேட்டை எதுவும் பண்ணவே இல்லை. அவருக்கு எதில் அப்செக்ட் பண்ணணும்னு அவருக்கு சட்டம் தெரியும், அதில் அப்செக்ட் பண்ண எதில் அப்செக்ட் பண்ண முடியாதுன்னு தெரியும், அதில் அப்செக்ட் பண்ணவே இல்லை. மதிமுக வந்து தாய்க்கழகமான திமுகவில் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பூர் துரைசாமி சொல்லியிருக்கிறார் அவைத்தலைவர். வைகோ மாதிரி வந்து ஒரு கடும் உழைப்பாளியும், அவருடைய உழைப்பையும் நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் சுரண்டியது போல ஒரு அரசியல் சுரண்டல் உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. திரு திருப்பூர் துரைசாமி உட்பட பலர் வந்து வைகோவால் பலன் பெற்றவர்கள். இவர்கள் எல்லாம் வைகோ இல்லாமல் நானே பெரிய ஆளாக இருந்தேன் அவங்களாம் தனிக்கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், தனியாக எம்பி ஆயிருக்கலாம். அவரெல்லாம் அமைச்சர் பதவி, செஞ்சி ராமச்சந்திரன்லேருந்து எல் கணேசன்லேருந்து பலருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்து அந்த அமைச்சராக இருந்தவர். மத்திய அரசில் வந்து வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது உனக்கு என்ன துறை வேணும்னு கேட்டார், உள்துறை வரைக்கும் கொடுக்க தயாராக இருந்தார். என்ன துறை வாங்கிக்கனு சொல்லி சொன்னார், அவர் கெஞ்சினார், அவர் சொன்னால் புள்ள மாதிரி நடத்தினார். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வைகோட்டு கேளுங்க, வாஜ்பாய் பற்றி பேசினா கண்ணீர் ஊற்றுவார், அவ்வளோ பிரச்சனை. ஆனால் தனக்கு வாங்காமல் மற்றவர்கள் வாங்கி கொடுத்தார். தான் போட்டியிடாமல் சிப்பிப்பார் ரவிச்சந்திரன் ஒருத்தர் போட்டியிட்டார், அப்படி பண்ணார். அவர் வந்து நான் 2011 இருக்கும்போது நான் ஒரு தலைப்பு போட்டிருந்தேன், தவறான முடிவுகளை எடுக்கும் சரியான மனிதர் வைகோ. வைகோ மேலே ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி. ஆனால் என்ன, அவர் வந்து ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை கொண்டா தலைவராக மாறலை. தளபதியாக இருப்பது வேறு, தலைவராக இருப்பது வேறு, போர்வாளாக இருப்பது வேறு. தமிழ்நாட்டில் திமுகவில் வந்து கலைஞருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு வந்து பெரிய அளவில் மன்றங்கள் பெருசாக வந்துச்சு, அது மன்றம் முடிச்சு அதிமுகவாக போயிடுச்சு. அதற்கு பிறகு எம்ஜிஆர் வெளியேறின பிறகு வைகோ பாசறைங்கிறது ஒரு பெரிய புரட்சி. திமுக நீங்கள் வந்து 40 வயசு மேலே அத்தனை பேர்த்து கேட்டு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க வைகோ பாசறைன்னு அப்படி ஆடுவாங்க, போர் வாழ் வைகோ, அப்படி தோளில் துண்டை போட்டு பேச ஆரம்பித்தார். அப்படி கர்ஜனை மாறும், கர்ஜனை மாறும். அது அத்தனையோடைய பலன்களும் அத்தனை பேர் அனுபவித்தார்கள், அவர் அனுபவிக்கும். நீங்கள் இணைக்க வேணாம் நினைக்கிறீங்க, அது அவங்களுடைய விருப்பம். நான் சொன்னது இவர்கள்லாம் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி பேசுகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இணைக்கிறது இணைக்காத அவர் இணைச்சா நான் நினைச்சு ஆல்மோஸ்ட் தான் இணைச்சாரு, என்ன பாக்கி இருக்குது சொல்லுங்கள். திமுக சின்னத்திலே போட்டிட்டாச்சு, சட்டமன்ற தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டிட்டாச்சு, பாராளுமன்ற தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டிட்டாச்சு. மதிமுகவுக்கு சின்னம் இல்லை, மதிமுக அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது. திருப்பூர் துரைசாமி வந்து சட்டப்படி இன்னைக்கு வந்து திமுகவுடைய உறுப்பினர். ரவிக்குமார் எம்பி, ரவிக்குமார் எம்பி இருக்கார் தெரியுமா எந்த கட்சியில், விடுதலை சிறுத்தைகள். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவர் நான் திமுகன்றார் தெரியுமா உங்களுக்கு, தெரியுமா? தெரியாது. கோர்ட்டில் வந்து அஃபிடேவிட் பண்ணியிருக்கார், நான் திமுகக்காரன்னு. நீங்கள் போய் பார்க்கணும் என்ன நடக்குது இங்கே அரசியலாம் நீங்கள் பார்க்கணும். கோர்ட்டில் நான் விடுதலை சிறுத்தைகள் உறுப்பினரே கிடையாது, நான் திமுக உறுப்பினர்னு விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் நினைக்கிறேன், அவர் வந்து திரு ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. திரு துரைசாமி ஏற்கனவே திமுகக்காரர் தான் சட்டப்படி, டெக்னிக்கலி இல்லை. இப்போ நீங்கள் வைகோ பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டு அப்புறம் மதிமுகவினுடைய திருப்பூர் துரைசாமி இவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார், ஆனால் வந்து கட்சி ஆல்ரெடி வந்து பார்த்தா திமுக. திருப்பூர் துரைசாமி சொல்லுங்க, நான் எல்லாருமே சொல்கிறேங்க, நிறைய வைகோவால் அனுபவிச்சவர்கள் நிறைய பேர். வைகோ பல தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறார், சரியான தவறான முடிவு எடுக்கும் சரியான மனிதன் சொல்லுங்க, தவறான முடிவு எடுத்திருக்கிறார். நான் எங்கேயுமே தப்பாக பதிவு நல்லா தயவுசெய்து கொஞ்சம் கூர்ந்துக்கோ. நீங்க அவர் தப்பான முடிவு எடுத்திருக்கார், அவருடைய முடிவுகளால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2011 தேர்தல் கூட பல இடங்களில் தப்பான முடிவு எடுத்திருக்காரு. இந்த பக்கம் திமுக கூட்டணி, இந்த பக்கம் நிறைய விஷயங்களுக்கு வேற வேற சொல்லப்படுது. அவர் ஒரு லீடரா ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கல. நம்ம தொண்டர்களுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே, வந்தவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே. ஆனால் நம்ப மாட்டீங்க, அவர் 93 கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து பதவிக்காக இங்கே இருக்க வராதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறார். ஆனால் கடைசியில் சுற்றி இருந்தவங்க கூட அது கிடைக்கலன்னா அவர் மேலே எல்லாம் பாய ஆரம்பிச்சிட்டோம். அவர் டே ஒன்று அவர் மாத்தல, அவரும் இந்த பதவி அனுபவிக்கல. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் ட்ரிபிள் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங், எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம், SA இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் கோட் 111 4 ஃபார் டீடைல்ஸ் விசிட் SAEC.ac.in.